அநேகருடைய ஸ்பிரிட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். வசனம் சொல்லுகிறது, இந்த ஊரும் ஆரோனும் சேர்ந்து மோசையின் கைய என்ன செஞ்சாங்க, தாங்கி பிடித்த போது கர்த்தர் நிரந்தரமான ஒரு விடுதலை தந்தார். மீண்டும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். இது தேவ கிருபை. இரண்டு நாட்கள் உபவாச ஜபம் கிருபையாக நடைபெற்று வருகிறது, கிருபையாக நடைபெற்று வருகிறது. இந்த நாட்களில் நம்ம தேவனை நன்றாக துதித்து அவருக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும். ஆமென். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. கர்த்தர் டிசம்பர் மாதத்துக்கு வரைக்கும் நம்மை வழி நடத்தி வந்தார். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வந்துட்டால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம போயிடுவோம். ஆமேன். எப்போதுமே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய நோக்கம் உங்கள் மேலே ஒன்று இருக்கும். உங்கள் மேலேயும் உங்கள் வீட்டார் மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருப்பார். வச்சிருப்பார் இல்லை வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருப்பார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருப்பார், உண்மை உள்ளவராக இருப்பார், உண்மை உள்ளவராக இருப்பார். ஆனால் மறுமுனை ரொம்ப முக்கியம். மறுமுனையில் அந்த நோக்கம் நிறைவேறக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் என்ன, சத்ரு. சத்ரு ஜெயிப்பானா ஆண்டவர் ஜெயிப்பாரா? ஆண்டவர் தான் ஜெயிப்பார். ஆனால் ஆண்டவரோடு இணைஞ்சு போனால் தான் அதை பார்க்க முடியும். அப்படி தானே நான் சொல்ல தப்பா ரைட்டா? இல்லை இல்லை இல்லை, சத்ரு ஜெயிப்பானா ஆண்டவர் ஜெயிப்பானா? ஆண்டவர் தான் பிரதர் ஜெயிப்பார். அவர் ஏற்கனவே சிலுவையில் ஜெயம் பெற்றிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. நீங்கள் இப்போ முடிஞ்சு போனதை பற்றி இப்போ பேசுகிறீங்களே, அவர் ஜெயம் எடுத்தார். நாமும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்கிறோமே பவுல் சொல்கிறாரு. ஆமேன். இப்போ பாருங்கள், ஒரு உங்களுக்கு இப்போ அந்த இந்த கிறிஸ்மஸ் சீசன் வரப்போகுது. அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், ஜீசஸ் பிறந்திருக்கிறார்னு முதல் நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பருக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு? சாஸ்திரிகளுக்கு. மேய்ப்பர்கள் பார்த்துட்டாங்க, சாஸ்திரிகள் பார்க்கணும். சாஸ்திரிகள் எப்படி ஜீசஸ் பிறந்தார்னு கண்டுபிடிச்சாங்க? ஒரு ஸ்டார், மற்ற ஸ்டாருக்கு அந்த ஸ்டாருக்கு எப்படி இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு அந்த ஸ்டாரை பார்த்தோன்னே ஒரு கிங் தேசத்தில் பிறந்திருக்கிறாரு, ஒரு ராஜா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஏன் இப்போ நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேட்டுக்கிறோம், இப்போ ஏன் இப்போமே அது பார்த்துக்கிறீங்க அப்படின்றீங்களா? நல்லா கவனிங்க. என்னை பொறுத்தவரை அது கிறிஸ்மஸுக்கு மட்டும் கேட்க வேண்டிய செய்தி கிடையாது. பாருங்கள், அந்த ஸ்டாரையே ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை, அப்படி தானே சொல்லியிருக்கு. அந்த ஸ்டார் போகிற வழியே போனால் எங்கே போயிடலாம், இயேசு எங்கே இருக்கிறாரோ பெத்லகேமில் ஊருக்கு போய் சேரலான்னு ஸ்டார் கூட்டிகிட்டு போகுது, ஸ்டார் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ஸ்டாரை நம்ம முக்கியத்துவப்படுத்தி வீடுகளெல்லாம் ஸ்டாரெலாம் மாட்டுறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாரு காடு மலை மேடு பள்ளத்தாக்கு அப்படியெல்லாம் போயிருக்கோம் இல்லை, போயிருக்குமா போயிருக்காதா? ஆனாலும் அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு அரண்மனை வருது. யாருடைய அரண்மனை? ஏரோது ராஜாவுடைய அரண்மனை வருது. இப்போ அவங்கள போக சொன்னாங்களாங்க, போக சொன்னாங்களா? ஸ்டார் அங்கே நின்றுச்சா? ஸ்டார் வந்து அரண்மனையை கடந்து போயிட்டு, ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு எங்கே போயிட்டாங்க? அப்படி தானே நான் தப்பாக சொல்கிறேன்னா, அரண்மனைக்குள்ளே போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ இவன் தாட்டு, இவன் சிந்தனை என்னென்னா, ராஜா எங்கே பிறப்பார் இல்லை, ராஜா எங்கே பிறப்பார், அரண்மனையில் தான் பிறந்திருக்கணும் இல்லை, என்ன சொல்கிறீங்க?
அதனால் ஏன்னா இவங்க ஞானவான்கள்ல இந்த நிறைய பேர் ரொம்ப ஞானவான்கள் சர்ச்சிலெலாம் இருக்காங்க. இப்போ ஊரில் உலகத்தில் நிறைய ஞானவான்கள் இருக்காங்க. அது எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது, புரியுதுங்களா? அப்போ நல்லா இருக்கும் நீங்கள், அதாவது உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக அது என்னது, பைத்தியமாக இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிறாரு, பைத்தியமான ஆளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ பைத்தியமானவனை தெரிஞ்சால் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கானா சர்ச்சில் எல்லாரும், இல்லையே. அந்த பைத்தியம் தெளிஞ்ச உடனே அவன் புத்திமானாக மாறிடுவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர பார்த்தீங்கன்னா யார் அட்ரஸ்லாம் கேட்குறதே இல்லை. ஏன் கேட்குறது இல்லை சொல்லுங்களேன். ஒரு வீட்டுக்கு வரோம் கேட்குறதே இல்லை. அட்ரஸ் கேட்குற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே தான் இருப்பான். இப்போ இன்னையிலேருந்து வேணால் கொஞ்சம் பாருங்கள், 40 வயசு கீழே குறைஞ்சவன், 30 வயசு கீழே குறைஞ்சவன், அதுவும் 20-25 வயசு ஆள்லாம் யார்கிட்டையும் போய் என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்க. ஏன் என்ன வாட்ஸ்அப்பில் கூகுள் அடித்து பார்த்துடும், புரியுதுங்களா? அது தவறு இல்லை, அது என்ன இல்லை, அது தவறு இல்லை. ஆனால் அதில் ஒரு ஆவி அவனுங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. என்னென்னா யார்கிட்டையும் கேட்டக்கூடாது. கேட்டால் என்ன ஆயிரும், கேட்டால் என்ன ஆயிரும், அவங்க நம்மளை தப்பாக நினச்சிப்பான். உனக்கு ஒன்றும் தெரில, உனக்கு தான் தெரிலையே, ஒன்றும் தெரில. சில பேர் பாருங்கள் தெரிலன்னு சொல்லவே மாட்டாங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்போடு பேசுகிறேன். இந்த இந்த ஸ்டார் போகிற பாதையில் தானே போயிருக்கணும். டவான் உள்ளே போயிட்டான், அங்கே போன பிறகு பிளானே மாறுது, புரியுது? ஆண்டவருடைய பிளானே மாறுதா இல்லையா? ஏரோது தந்திரமாக விசாரித்து அதுக்கப்புறம் சொல்கிறான், நீ போ, நீங்கள் போகிறங்க, அங்கே நீங்கள் பாருங்க. அப்புறம் திரும்பி வந்து எங்கே வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் கூட என்ன செய்யணும், பணிந்து கொள்ளணும். பணிந்து கொள்வது அவன் நோக்கம் இல்லை. சரி, போனாங்களா, திரும்பி வந்தாங்களா? திரும்பி வரல. கர்த்தர் வந்து ரூட்டை மாற்றிட்டார், இல்லை போகாத. நான் ஒன்று சொல்கிறேங்க, கர்த்தர் மட்டும் அன்றைக்கி குறுக்கிட்டு ரூட்டை மாற்றலைன்னா இவன் ஜீசஸ் என்ன செஞ்சுருப்பான், கொலை செஞ்சுருப்பான். அந்த எரிச்சல் தாங்காமல் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன செஞ்சான், கொண்டு விட்டான். அதுதான வசனம் இல்லை. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், இயேசு பிறப்பது தேவ சித்தம் இல்லை. தேவ இயேசு ராஜாவாக இருப்பது தேவ சித்தம், ஆனால் அவரை கொல்வதற்கு வகை தேடினது யார், யார் பைபிளில் தான் சொன்னேன், யார் அவர் பேர் என்ன, ஏறுவது. அப்போது நீங்கள் கர்த்தருக்குள் வளர்வது தேவ சித்தம், சரியா? நம்ம வளரக்கூடாதபடி தடுக்கிறது சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரம். அவனை தந்திரத்தை கண்டுபிடிச்சா தானே நம்ம தப்பிக்க முடியும், புரியுதுங்களா? அந்த ஆண்டவர் ரீடை வேற டைரக்ட் பண்ணி ஆண்டவர் வேறு பக்கம் போன்னு சொல்லும்போது, நாங்கள் பயங்கரமான ஞானவான் அப்படின்னு அவங்க போயிருந்தான்னு வச்சுக்கோங்க ஏறுறதுக்கிட்ட, அப்போ கர்த்தரால் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படாமல் போயிருக்கோம், புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போதுமே நமக்கு விரோதமாக எதிராளியான பிசாசு, அப்படி தானே பேதுரு சொல்கிறாரு. பிசாசுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு, பிசாசு இருக்குது, சத்துருன்னு பேர் இருக்குது, அசுத்த ஆவி இருக்குது, பொல்லாத ஆவி இருக்குது, துஷ்டன் இருக்குது. பிசாசுக்கு நிறைய பேர் பைபிளில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பேதுரு என்ன பேர் சொல்கிறாரு, எதிராளியான பிசாசு. அவன் ஒருத்தந்தான் நமக்கு எதிராளி, புரியுதுங்களா? அப்போ இது வந்து இன்னைக்கு நேற்று அல்ல, புரிஞ்சுக்கிடணும். ஆரம்ப காலத்தில் இருந்தே கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் அவ்வப்போது எதிராளிகள் எழும்புவாங்க, எதிராளிகள் எழும்புவாங்க. இப்போ முதல் நாள் ஒரு ஆவியை பற்றி நம்ம பிரசங்கத்தை கேட்டோம், அது என்ன ஆவி, ஆவா ஆவா, வாய் திறந்த தானே வரும் அது, ஆ ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஆமானின் ஆவி. நேற்று என்ன செய்தி கேட்டீங்க, என்ன செய்தி கேட்டீங்க, ஆகானின் ஆவி, ஆகானின் ஆவி. இந்த இதெல்லாம் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு டெஸ்ட்மெண்டில் இருக்கிற ஸ்டோரிஸ், கதைகள், சம்பவங்கள். இது உண்மையே கதைன்னு நீங்கள் நம்ம நினச்சிட்டோம் வைங்களேன், அது கதையாகவே போயிடும். இது கதையல்ல, ஜீவனுள்ள வார்த்தைகள்.
இப்போ நல்லா கவனி, இன்றைக்கி ஒரு ஸ்பிரிட்டை பற்றி உங்களோட நான் பேச போகிறேன். ஏன்னா எப்போதுமே நான் நேற்று கூட கோயில்பட்டியில் பாருங்கள், நேற்று காலையில் 2:30 எழும்புனேன். எழும்பி 3:30 ஏர்போர்ட்டுக்கு போய் 5 பிடிச்சி அங்கே போய் மதுரையிலேருந்து இறங்கி அப்புறம் அங்கே போய் காரில் போய் அந்த சர்ச்சில் 9 பிரசங்கம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நைட்டு இங்கே வந்து 12 வந்துட்டேன் கர்த்தருடைய கிருபையினால். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்த ஆண்டவரே, இன்றைக்கி மறுபடியும் உங்களுடைய வார்த்தையை தரணும், நீ பேசணும் ஆண்டவரே அப்படின்னு. இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பொல்லாத ஆவியை நமக்கு இப்போ அடையாளம் காட்ட போகிறார். அந்த ஆவியை இன்றைக்கி நம்ம துரத்த போகிறோம். அந்த ஆவி என்ன போகிறோம்? துரத்த போகிறோம். வாசிங்க, வேகமாக வேகமாக வாசிங்க. யாத்திராகமம் 17, யாத்திராகமம் 17:14. பின்பு மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும் பேடு வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இப்ப ஆண்டவர் இங்க மோசேயை பார்த்து சொல்றாரு, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் என்ன செய், எழுது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்வார், இதை சொல்லுங்க, நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுது. இப்போ பாருங்க, இப்போ ஒரு காரியத்தை சொன்னால் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும், மறந்துடும். அதை அப்படியே எழுதிட்டா மறக்குமா? மறக்காது. அப்போ மட்டுமல்ல, அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து பார்த்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் தான் இந்த எழுத்து வந்து உயிர்ப்பிக்கும். கையை வைத்து அலையிலையா சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சம்பவத்தை நீ என்ன செய், முதல்ல ஒரு புத்தகத்தில் எழுது. அப்புறம் நீ புத்தகத்தை எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி அதை என்ன செய், வாசிக்கணும். முதல்ல எழுதணும், அப்புறம் என்ன செய்யணும், வாசிக்கணும். எதை வாசிக்கணுமா, அமிலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணு. அமிலேக்கு அல்லது அமிலேக்கியர். இன்றைக்கி இந்த ஸ்பிரிட்டை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? என்ன ஸ்பிரிட்? இது பேர் அமிலேக்கியர். முதல் நாள் என்னது? ஆமான். ரெண்டாவது ஆகான். இப்போ நல்லா கவனிங்க, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம், அமிலேக்கியர். அமிலேக்கியர். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே பைபிளை வாசிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு வாசிக்கணும். இனி வாசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்லாம் புரியும், சில சப்ஜெக்ட் என்ன செய்யாது, புரியாது. உதாரணமாக புரிகிற சப்ஜெக்ட் சொல்லுங்களேன் ஒன்று. எது புரியும்? சங்கீதம் புரியும். அது கூட இன்னும் ஒரு சில சங்கீதம்லாம் புரியாது. ரொம்ப நல்லா புரிகிற சங்கீதம் 23 தான். என்ன சொல்கிறீங்க? 91 சிலருக்கு பிடிக்கும். அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதனால் அது டெய்லி அதை திறந்து 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 வாசித்தோடனே டக்குன்னு தற்செயலாக திறந்தாலும் எது தான் வரும், இந்த 23 சங்கீதமே வரும். உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், பார்த்தியா கத்தர் இன்னைக்கு கூட 23 தான் காட்டுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். நல்லா கவனிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். நான் மற்ற கூட்டங்களில் பிரசங்கிக்கிறது மாதிரி பேசாமல், நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கினுடைய நோக்கம், இந்த உபவாச நாட்கள் எதுக்குன்னா, முதல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ரெண்டாவது வருகிற ஆண்டில் நாம் பிரகாசிக்கணும். ரெண்டே பாயிண்ட் தான். புரியுதுங்களா? ரெண்டாவது நீங்கள் பிரகாசிக்கணும். எப்படி இருக்கணும் நீங்கள்? வெளிச்ச பிரகாசம்னா வெளிச்சமாக இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் போகிறதுனால உங்கள் சபையை வளரணும், முதல்ல வீடு வளரணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த உபவாச நாட்களை நம்ம நியமிக்கிறோம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பாருங்கள், இந்த யாத்திராகமம் 17 நீங்கள் திருப்பி வைத்து கொள்ளுங்க. இந்த 17 தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த புதுசு. எங்கேருந்து வெளியே? இப்போ தான் 430 கஷ்டப்பட்டவங்கள கர்த்தர் வெளியே கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்தால் வசனம் சொல்லுகிறது, 17 நீங்கள் 8 அமலேக்கர் வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். எல்லாரும் வாயத்திறன் சொல்லுங்க, யுத்தம். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா, கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனம். இப்போ 430 அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்க ராத்திரி பகலும் அழுது 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 ஜெபம் பண்ணி கர்த்தர் மோசையை எழுப்பி, அந்த கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் கிருபையாக எகிப்திலிருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அதை போல் நீங்களும் நானும் ஒரு காலத்தில் இருளான வாழ்க்கையில் இருந்தோமா? ஒரு காலத்தில் நம்பிக்கையற்ற கிறிஸ்தவனாக இருந்தோமா? ஒரு காலத்தில் நம்ம பெயர் கிறிஸ்தவனாக இருந்தோம். இப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை நம்புகிறோம், அப்புறம் கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அதான் வசனம். ரெண்டாவது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இல்லை, இதான கர்த்தருடைய வசனம். பாருங்கள், இது ரெண்டும் நடந்திருக்கா பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ செழிக்கணுமா இல்லையா? இப்போ ரட்சிக்கப்பட்டு ஒரு 7 ஆச்சுன்னா, 7 வருஷத்துக்கு ஒரு வீடாவது கட்டி, ஒரு 7 7 வீடாவது இருக்கணும்ல. செழிப்புனா என்னையா இருக்கா? ஒரு வீடாவது இருக்கா அட்லீஸ்ட்டு? அது கூட கடனில் தான் இருக்குது சிலருக்கு. நல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து பைபிளை ஒரு பக்கமாக தான் பார்ப்போம். இப்போ அடுத்த மாதம் வரப்போகுது, ஸ்டிக்கரில் வாக்குத்தத்தை நிறையா வரும் உங்களுக்கு. ஒன்று, அந்த வாக்குத்தத்தை நீங்கள் நான் எல்லாம் விசுவாசிக்கிறோம். இல்லை, கர்த்தர் வாக்குத்தத்தில் மாறுவாரா? மாற மாட்டார. நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதெல்லாம் இதை பேசிட்டு வரேன், கர்த்தர் மாற மாட்டார். அப்போ எங்கே பிரச்சனை கண்டுபிடிக்கணும்ல? எங்கே பிரச்சனை? இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டேப்லெட் மேலே டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன் மேலே இன்ஜெக்ஷன், ஜுரம் இறங்க மாட்டேங்க. அப்போனா டாக்டர் என்ன செய்வாங்க? அதெல்லாம் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி தான் கொடுக்குறாங்க, ஜுரம் இறங்க மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ சீஃப் டாக்டர் வர பார்ப்பாங்க, புரியுதா? இரத்த சம்பந்தமான மற்ற பரிசோதனையெல்லாம் இருக்குது. அது இங்கே அந்த லேப் இல்லை, அந்த லேபு இங்கே இல்லை, அப்போலோ மருத்துவமனைக்கு போகணும்பாங்க, புரியுதுங்களா? அப்போ அது வர்றதுக்கு 1 ஆகும்பாங்க. இருக்கு, அப்படிலாம் இருக்குல்ல. அப்போ அது மாதிரி டிசம்பர் வந்து லேபுக்கு போகணும் நம்ம. பாயிண்ட் புரியுதா? லேபுங்கன்னா வேறு எங்கேயும் போயிடாதீங்க. இதுதான் உபவாச நாட்கள் தான் இது. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களோடு பேசுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணுறாங்க. அமலேக்கியர் இவன் யார் இருந்தாலும், இவன் எங்கே இருக்கான், இவன் எப்படி யுத்தத்துக்கு வர முடியும், அவனை பற்றி நீங்கள் அறியணும் முதல்ல. அமலேக்கியர்னா யாருன்னு, இப்போ ஒரு பிசாசு உங்களோட போராடுதுன்னா, அந்த பிசாசை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். சிலர் பாருங்கள், நம்ம ஊரில் பிசாசை கண்டுபிடிக்காமல் அந்த செவருக்குள்ளே தகுடு இருக்குன்னு செவரை உடைச்சிக்கிட்டு இருக்கான். செவரை உடைக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? செவரை உடைச்சிக்கிட்டு இருக்கான், பாவம் கெட்டினதெல்லாம் லாஸ் ஆகி உடைச்சிக்கிட்டு கடைசியில் தான் தெரியுது இவனே ஒரு தகுடு கொண்டு போயிருக்கான். நிறைய இடங்கள் அதெல்லாம் நடக்குது. பைபிளில் ஜீசஸ் எங்கேயாவது செவரை உடைச்சி பிசாசை வெளியே கொண்டு வந்தாரா? நீங்கள் வந்து வசனத்தை நம்ம டெய்லி நம்ம நல்லா மெடிடேட் பண்ணி வாஸ்தா, அவர் சொல்ல ஆகும், அவ்வளோதான். ஆமென்.
அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். தகடை உடைக்கணும், தகடை சுட்டரிக்கணும், ரெண்டு கட்டு, மூணு கட்டு, நாலு கட்டெல்லாம் இல்லை. இதை இந்த அறிவியே இல்லைன்னா பைபிள் வாசிக்காமல் சும்மா தோத்துறோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே தடாபுடன் அடித்து கீழே விழுந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தோத்துறோம் போயிட்டு வந்துடுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நல்ல வசனங்களை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க இடருகிறதே இல்லை. வசனங்களை வாசித்து ஜெபிக்கிற பிள்ளைங்க வந்து எமோஷனலாக போகிறதும் இல்லை. எமோஷனலாக என்னது, உணர்ச்சி வசப்பட்டு போகிறதும் இல்லை. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த பாருங்கள், இப்போ தான் அவங்க எகிப்திலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. நிம்மதியாக இருக்க முடியுதா? இல்லை. உலகத்தில் இருந்தேன், ரட்சிக்கப்படாமல் இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், மனம் திரும்பிட்டேன், ஞானசான் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றேன், வந்தேன், நிம்மதியாக இருக்க முடியுதா? ஏன் இல்லை? உனக்கு இல்லை, எங்களுக்கு எவ்வளோ நிம்மதி. டெய்லி சினிமா பார்த்தா நல்லாயிருக்கும், அது வேறு. ஏன்னா அவன் குரூப்பில் இருக்கிறதுனால அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு உண்மையாக ஆண்டவரை தேடி பாருங்கள், உண்மையாக நேசிக்கிறவனுக்கு போராட்டம் வருது. போராட்டம் வருதா இல்லையா? வருது. வந்தேன் உடனே ஒருத்தர் சொல்லுவான், ஏதோ ஒன்று நீ மிஸ்டேக் பண்ணியிருப்ப டக்குன்னு சொல்லுவான். நீ வந்து அந்த சர்ச்சுக்கு போனல அதனால்தான். இன்னொருத்தன் சொல்லுவான், அங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு. இன்னொருத்தன் சொல்லுவான், வந்து இங்கே ஒரு ஆவி இருக்கு. அப்போ இப்படி இப்போ கஷ்ட நேரத்தில் இப்படி ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லும்போது அவங்க உள்ளம் எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். சொல்கிறது அவங்க சொல்கிற சரியாக மாதிரி தெரியும், அவன் சொல்கிறது கரெக்டு தான் போல அப்படி தான். ஆனால்தான் ஆனால்தான் நான் பார்க்குறேன், சிலர் உருப்படியாக ஒரு சர்ச்சில் இருக்க மாட்டாங்க. அங்கே போகிறது இங்கே வருது, அங்கே போகிறது இங்கே வருது, கடைசியில் எந்த சர்ச்சுக்குமே போகிறது இல்லை. இப்போ நான் பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன். இந்த அமலேக்கன் யார்? ஆதியாகமம் 36 ஆதியாகமம் 36:12 ஆதியாகமத்தின் 36:12 டக்குனு வாசிக்க கேட்போம். திம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறு மனையாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இதெல்லாம் நீங்கள் சொன்னால் வாயில வராது இப்போதைக்கு, புரியுதுங்களா? அதனால் அதை ப்ராக்டிஸ். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஏசாவின் பேரன், புரியுதா? யார் அது இந்த ஆள்? இந்த அமலேக்கு யாரு? ஏசாவினுடைய பேரன், அவ்வளவுதான். ஏசாவுடைய பிரதர் யார்? யாக்கோபு. இந்த யாக்கோபும் ஏசாவும் ரெண்டு பேர் யார்? ஒரே தாயினுடைய பிள்ளைங்க. நல்லா கவனிங்க, 25:22 இதை குறித்து நீங்கள் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 25:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படி ஆகுமோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி. அப்போ நல்லா கவனிங்க, கருவிலே பிரச்சனை, வயிற்றிலே பிரச்சனை, அம்மா டென்ஷன் ஆகி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாங்க. உள்ளே ஒருத்தன் ஒருத்தன் சண்டை போடுறானே, வெளியே வந்தால் என்ன ஆகும்? ஆனால்தான் நீண்ட காலம் இந்த யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பிரச்சனையும் போராட்டமாக இருந்தது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாக்கோபு வாக்கு தத்துவத்திற்கு சுதந்திரவாளி, ஏசா அப்படிப்பட்டவன் இல்லை. இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஏசாவினுடைய சந்ததியில் வந்தவன் தான் அமலேக்கியர். யார்? ஏசா. அப்போ ஆரம்பத்தில் இந்த அமலேக்கியர் தான், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாங்கன்னு எங்கே வாசித்தோம்? யாத்திராகமம் 17 நம்ம வாசித்தோம், சரியா? யாத்திராகமம் 17 நம்ம வாசிக்கும்போது, அவங்க யுத்தம் அறியாதவங்க, யுத்தம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, அவங்க இப்போ யுத்தம் பண்ண போகிறாங்க. யார் வந்து நிற்கிறா? அமலேக்கியர். பாருங்கள், 16 சொல்லுகிறது, யாத்திராகமம் 17:16 வாசிக்கணும் டக்குன்னு. ஆ, அமலேக்கியருடைய கை, வாசிங்க. தலைமுறை தலைமுறை தோறும்
அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். நீங்க இந்த இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும், அப்பதான் உங்களுக்கு நீங்க புரியும், நீங்க அதன்படி ஜெபம் பண்ண போறோம், ஜெபிக்க முடியும். யாத்ராகமம் 17 நல்ல கவனிங்க, 14 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமிலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு, சரியா? ஆனா 16 என்ன சொல்லியிருக்கு பாருங்க, 16 அமிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால, தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க, இந்த அமிலேக்கியா இருக்கான்ல, அமிலேக்கியனுடைய அவனுடைய ஒரே நோக்கம், இப்ப உங்களுக்கு எனக்கு விரோதமா சாத்தான் வரான்னு வைங்களேன், ஒரு நோக்கத்தோடு தானே வருவான், நோக்கத்தோடு தானே வருவான். அப்போ அந்த அமிலேக்கியன் ஒரு சாத்தான், அமிலேக்கியன் யாரு, அவன் ஒரு சாத்தான். அவனுடைய நோக்கம் என்னவா, வசனம் சொல்லுகிறது, அமிலேக்கியனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய். அப்போ அவனுடைய பாயிண்ட், அவனுடைய திட்டம், அவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம் என்னது, கர்த்தருடைய சிங்காசனத்தை வீழ்த்தணும். சிங்காசனம் அப்படின்பது ஒரு ராஜரீகம், புரியுதா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய ராஜ்யம் பாருங்க, இந்தியாவில் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது, ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் சும்மா இருக்கானா? இப்போ உங்கள் வீட்டில் கர்த்தருடைய ராஜ்யம் வருது, உங்கள் கர்த்தருடைய ராஜ்யம் வருதுன்னா எங்கேயிருந்து அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்காதிங்க இறங்கி வர போதுன்னு. அதாவது ஜபம், பைபிள் வாசிப்பு, துதி, ஸ்தோத்திரம், இதுதான் கர்த்தருடைய ராஜ்யம். ஆமே. இப்போ பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம பாருங்க, இப்போ நம்ம நாட்டை பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ மோடி அவருடைய அரசாட்சி அப்படின்னா, எங்கேருந்து சட்டத்திட்டங்கள், எங்கேருந்து அதிகாரங்கள் பெறப்படும், டெல்லியிலேருந்து. அங்கேருந்து சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், காஷ்மீர் வரைக்கும் அந்த சட்டம் பாயும், அப்படி தானே? அப்போ அவங்களுடைய ராஜ்யம் அங்கே இருக்குது இல்லையா? அப்போ அதே நேரத்தில் இப்போ அதே போல் சொல்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் சிந்தையில் வந்துருச்சுன்னு வைங்களேன், கவர்மெண்ட், ஆண்டருடைய கவர்மெண்ட் உங்கள் சிந்தைக்குள்ளே வந்துட்டுன்னா, உங்கள் மைண்டு, உங்கள் சரீரம், உங்கள் பேச்சு எல்லாம் வந்து யார் சொல்கிறத கேட்கும், ஆண்டர் சொல்கிறத கேட்கும், அதுதான் கர்த்தருடைய ராஜ்யம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அமிலேக்கினுடைய கை கர்த்தருடைய, அப்போ அவனுடைய நோக்கம், சாத்தான் ஆகிய அமிலேக்கியனுடைய நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சும்மா பிசாசேப்போ அப்பாலேப்போ சாத்தானே அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுடைய நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தான், ஏன் ஊழியத்துக்குள்ளே வந்தான், ஏன் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வந்தான், அவன் நோக்கம் என்ன? அப்போ அவனுடைய நோக்கம் என்னென்னா, கர்த்தருடைய சிங்காசனத்தை என்ன செய்யணும், வீழ்த்தணும். இதிலிருந்து இன்னொரு காரியம், ஆண்டவர் அவர் சிங்காசனத்துக்கு அவர் தான் ராஜா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியினால், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, தலைமுறை தலைமுறைன்னா என்னது, சந்ததி சந்ததியாக. புரியுதா உங்களுக்கு? சந்ததி சந்ததியாக, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அமிலேக்கனை பூமியில் இராதபடி நாசம் பண்ணுவேன். ஏன்னு கேட்டா, அவன் வந்து அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவன் என்ன செய்வான், சந்ததிகளை தாக்குவான். சந்ததினா யாரு, அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, சங்கீதம் 22:30 நோட் பண்ணுங்க, குறிச்சுக்கோங்க, நாளைக்கு வரும்போது பெண்ணோட வாங்க, நோட்டோட வாங்க, நல்ல கவனிங்க. சங்கீதம் 22:30 வாசிங்க டக்குன்னு, ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். பாருங்க, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அப்புறம் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. ஆண்டவருடைய சந்ததி,
நல்லா நீங்கள் சத்தியத்தை நல்லா கவனிச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்க, நீங்கள் தான் இப்போ ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன் வைங்களேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள். இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் தான் முதல் சந்ததி. நீங்கள் தான் என்னது? முதல் சந்ததி. இப்போ உங்களுக்கு அடுத்த பிறக்கிற பிள்ளைகள் வந்து என்ன சந்ததி? ரெண்டாம் சந்ததி. இப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்து கர்த்தரால் போதிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே நீங்கள் வழி நடத்தப்பட்டீங்கன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கும். ஆனால் அடுத்தது அவன் எங்கே கை வைப்பான்? அடுத்த சந்ததியில் கை வைப்பான். இந்த அம்மா ஒன்றும் பண்ண முடியல, சரி அவன் பையனை டச் பண்ணி பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஏன்னா இந்த அமிலேக்கருடைய ஸ்பிரிட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பிசாசு அடையாளம் கண்டுபிடிக்கணும். சில பிசாசை பார்க்கும்போது இயேசு வந்து ஊமையும் செவிடுமான ஆவியே அப்படிம்பாரு. அப்போ ஆண்டவர் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. கூனியை பார்க்குறாரு. ஒரு அம்மா கூனியாக இருக்குது, அடிக்கடி நான் பேசியிருக்கேன் இல்லை. அந்த அம்மாவை எங்கே மீட் பண்ணுறாரு? எங்கே மீட் பண்ணுறாரு? தேவாலயத்தில், சர்ச்சில் இருக்கிற. ஒருவேளை ஒரு சர்ச்சின்னா சர்ச்சில் யார் இருப்பா? விசுவாசிகள் தான் இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளை. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற அம்மாவுக்கு எலும்பு என்ன செஞ்சிச்சு? முதுகெலும்பாக இருக்குது. முதுகெலும்பு வளைஞ்சிட்டு. அப்போ எவ்வளோ நாள் அந்த அம்மா, எத்தனை வருஷமாக அந்த பிசாசு பிடிச்சிருக்கு? எத்தனை வருஷம்? 18 வருஷமாக பிடிச்சிருக்கு. 18 வருஷமாக குனிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ அந்த 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 சர்ச்சில் டெய்லி பிரசங்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் ஜீசஸ் அங்கே வந்தார். அந்த அம்மா பார்த்தோன்னு சொல்கிறாரு, இந்த எலும்புக்குள்ளே இருக்கிறது வியாதி இல்லை, இந்த எலும்புக்குள்ளே இருக்கிறது என்னது? பிசாசு. அந்த பிசாசுக்கு ஜீசஸ் ஒரு பெயர் கொடுக்குறாரு. என்ன பிசாசு? பலவீனப்படுத்தும் ஆவி. அப்போ அந்த ஆவியை ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்கள். புரியுதா? நம்ம அறியாமல் காலத்தில் இருந்தோம், புரியுதுங்களா? அறியாமல் காலத்தில் எப்படியோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கர்த்தருக்குள்ளே வளர 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 நம்ம முன்னேற முடியாமல், நம்ம வீட்டில் சிலர் பாருங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படியே ரொம்ப ஃபெட்அப் ஆயிடுவோம். இந்த பாருங்கள், ரொம்ப ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கும் நடக்கிறதும் ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா அந்த டைமில் ஜெபம் வருமா சொல்லுங்களேன்? உண்மையாக வராது. ஐயோ ஜெபம் பண்ணுங்கன்னா, ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் வராது. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவர் சொல்லணும், ஜெபம் பண்ணி என்ன கண்டனும் அந்த நேரம் பார்த்து. புரியுதுங்களா? அந்த நேரத்தில் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், கர்த்தர் இறங்குவார். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நல்ல கவனிங்க, இந்த அமிலேக்கினுடைய ஸ்பிரிட்டை கொஞ்சம் அப்படியே நான் உள்ளே போல, பிரசங்கத்துக்குள்ளே போல கொஞ்சம் அப்படி சொல்லிக்கிட்டே வரேன் நான் உங்களுக்கு. இந்த அமிலேக்கினுடைய துவக்கம், இவன் யாருடைய பேரன்? ஏசா. புரிஞ்சுக்கணும். இவனுடைய தந்திரம், இந்த ஸ்பிரிட்டு, இந்த அமிலேக்கின் ஸ்பிரிட்டுக்கினுடைய ஒரே நோக்கம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை அழிப்பது. புரியுதா? அடுத்தது சந்ததிகளை தாக்குவது. அடுத்தது என்னது? சந்ததிகளை தாக்கும். அதனால தான் வசனம் அழகாக சொல்லுது, தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். என்ன நடக்கும்? கர்த்தரின் யுத்தம் நடக்கும். நல்ல கவனிங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ராஜா நல்லா இருந்திருப்பார், நல்ல கர்த்தருக்காக இருந்திருப்பார், அவன் மகன் வருவான், கர்த்தரை விட்டுருவான். வாசிக்கிறமா இல்லையா? அப்போ இன்றைக்கி நான் பாரத்தோடு நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு இந்த சாத்தானை துரத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். ஆமீன் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ரெமிடி, எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் ஜெபந்தான். ஆனால் எந்தெந்த காரியத்துக்கு எப்படி நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு கிரேஸு. அதை விட்டுட்டு சும்மா கிரேஸு 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 கிரேஸுன்னு. இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஆரம்பத்திலிருந்து ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய முடியல, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு மகிமை வெளிப்படணும். ஆமீன் சொல்லுங்கள். ஒரு வல்லமை வெளிப்படணும், ஒரு கிருபை வெளிப்படணும். அப்போ உங்கள் அப்போ அதாவது ஆண்டவரே அன்றைக்கி கேட்குறாங்க இஸ்ரேல் ஜனங்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் எங்கள் கூட
வருவதனால தான் விசேஷமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இந்த அமிலேக்கனை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிட்டு வந்தேன், இப்போ அவனுடைய குணங்களை சொல்கிறேன். அவனுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம். அமிலேக்கனுடைய கேரக்டர் என்ன? அவன் தாக்குனா எந்த இடத்துல கை வைப்பான், அவன் தாக்குனா எங்கே கை வைப்பான். நீங்கள் நினைக்கக்கூடாது, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அதெல்லாம் அந்த காலம் பிரதர், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டோம், இயேசு எனக்காக சிலுவையில் மறைஞ்சிட்டாரு, இனி நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இனிமையாக இருக்குது. கேட்கறது இனிமையாக இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இயேசு சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார். அப்போ நாமும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஜெயிச்சியா? ஜெயிச்சியா? ஜெயிச்சேன்னா என்ன? இப்படி சொன்னால் புரியாது. பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட சண்டை போட்டியா? பேசுனியா? பேசுனியா? வாகன கடனை அடைச்சியா? அடைச்சியா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் டச் பண்ணாதீங்க, அதெல்லாம் டச் பண்ணாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னமோ அப்படி இப்படி ஆடி ஏடி பாடிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு கேக்கு வெட்டி கொடுத்துட்டு போகிறது இல்லை. புரியுதுங்களா? இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களோடு பேசுகிறேன். அவனுடைய குணங்கள் 1 சாமுவேல் 15:2 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மனசுல வச்சிருக்கேன். இங்க கை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பேசுற வார்த்தை பாருங்க, நான் மனசுல வச்சிருக்கேன் அப்படின்றாரு. எதை மனசில் வச்சுருக்கேன்? அமலேக்கு என் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திலேருந்து வரும்போது அவன் என்ன செஞ்சானா? வழிமறிச்சானா? அவன் என்ன செஞ்சானா? வழிமறிச்சான். இப்போ நான் சொன்னது புரியுதா? அந்த எங்கே வழிமறிச்சான்? எந்த அதிகாரம்? எந்த அதிகாரம்? எங்கே வழிமறிச்சான்? ஆண்டவர் அவன் வழி எகிப்திலிருந்து வரும்போது. இவ்வளோ நேரம் யாத்திராகமோ 17 வாசித்தேன் சொன்னேன்ல, கொஞ்சம் டெவலப் ஆகணும். புரியுதா? அதாவது அந்த 17 தான் வழி மறிக்கிறான். நான் எத்தனை முறை சொன்னேன், அப்போ தான் எகிப்து வந்திருக்கிறாங்க, 430 அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க, அன்னைக்கு யுத்தம் பண்ணான்னு சொன்னேனா இல்லையா? சொன்னா இல்லையா? நல்ல கவனிங்க. இப்போ அந்த 17 யாத்திராகமம் புத்தகம் 17 நடந்ததை ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு? இருதயத்தில் வச்சிருக்காரு. இவன் என் ஜனங்களை வழிமறிச்சானே, என் ஜனங்களை என்ன செஞ்சான்? அப்போ அமிலேக்கனுடைய ஆவி தாக்கினால் என்ன செய்வான்? வழிமறிப்பான். சொல்லுங்களேன். அப்போனா டிராஃபிக் ஜாம் ஆகி எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது வழி மறிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு ரூட் போடுறாரு, எகிப்து அங்கே கானான், இல்லை கானான் தான் போய் சேரணும், அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி இல்லையா? அந்த ஆண்டவர் ரூட் போட்டுட்டார், இந்த ரூட் வழியாக நீ போனு. போனால் எங்கே போயிடலாம்? கானானுக்கு போயிடலாம். ஆண்டவர் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த அமிலேக்கன் பாருங்கள், எங்கேயோ கடந்தவன் திடீர்னு எழும்பி வந்து சண்டை போடுறான், பண்ணு வழி மறிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? வழி மறிக்கிறான். அப்போ வழி மறித்தா முன்னேறி போக முடியுமா? அப்போ இன்றைக்கி 10 வருஷமோ 15 வருஷமோ நம்ம சபையில் போய் பிரசங்கம் கேட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடிஞ்சா? இவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு போனேன், ஒரு வீடையாவது கட்டினியா? அப்படி தான் பேசுவாங்க இல்லை? நல்ல கவனிங்க. இப்போ யோசித்து பாருங்க, இந்த முன்னேறி செல்ல முடியாமல் தடை பண்ணுகிற ஆவி. போன வருஷம்லாம் சொன்னோம், போன வருஷம் நான் வீடு வாங்கிடுவேன் போன வருஷம் சொன்னேன், அட்லீஸ்ட் பைக்காவது வாங்கிடுவேன்னு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்கி கொஞ்சம் கூட போயிட்டு வரேன்ற நிலையில் இருக்கு இன்றைக்கி ஏன் இது நடக்குதுன்னா, ஒரு சாத்தான் வழி மறிச்சிருக்கிறான்.
சாத்தான் என்ன செஞ்சிருக்கான்? வழி மறிச்சிருக்கான். தொழில் முன்னேற முடியாதபடிக்கு என்ன செஞ்சிருக்கான்? ஜோம் பண்ண பாருங்க, ஒரு ஆறுதலாக இருக்கு. சாரி, ரொம்ப சந்தோஷம், ஆறுதலாக இருக்கு பிரதர், ஜெபிச்சிங்க, கர்த்தர் செய்வார் நம்பிக்கையோடு போகிறேன், பார்க்கலாம். அடுத்த வாரம் வந்து ஒன்றுமே நடக்கலை. இன்னொரு முறை ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சரி, இந்த வாரம் போகிறேன், பார்க்கலாம். அடுத்த வாரம் வரேன், இன்னும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் நான் ஜோம் பண்ணுங்கள், ஆறுதலாக இருக்குது, போகிறேன். எத்தனை முறை ஆறுதல் சொன்னேன்? மூணு முறை ஆறுதல் சொன்னேன். ஆண்டவனுக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்தாரு, நீ ஆறுதலாக பேசுனா ஜனங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்க, விடுதலை பற்றி பேசுனா கர்த்தருக்காக எழும்புவாங்க. ஆமே. நம்ம இந்து ஆலயங்களில் நான் பாப்பா அடிக்கடி போகும்போது கொஞ்சம் பேர் அங்கே அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் ஒருத்தரை, ஏமா அங்கே உட்காந்துருக்காங்க, ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்லை, மன கஷ்டம்தான், கொஞ்சம் வந்து நேரம் உட்காந்துருப்பாங்க, அது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். இப்போ நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற மாத்திரமல்ல, என்ன செய்கிறவர்? விடுதலை பண்ணுகிறவர். ஒரு ஒரு தாய்க்கு ஒரே பையன் இருந்தால், அவன் இறந்து போனால் அவனை பாடையில் வச்சு கொண்டு வராங்க. ஞாபகம் இருக்கா பைபிளில்? ஒரு வாலிபன் பாடையில் வச்சு கொண்டு வராங்க, அந்த ஊர்வலம், சவ ஊர்வலம் போது. ஊர்வலம் எதை நோக்கி போகுது? கல்லறை நோக்கி போகுது. திடீர்னு ஜீசஸ் அந்த பக்கம் வராரு, என்னன்னு பார்க்குறாரு. அந்த அம்மா, ஒரே பையன், என் ஒரே பையன் என்னை விட்டுட்டு போகிறான். அந்த அம்மா அழுது. சரி, கவலைப்படாத கவலைப்பட, நான் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத கவலை, இப்போ போய் நீ என்ன பண்ணுறது, எல்லோரும் ஒரு நாள் தான் போனோம் அப்படின்ட்டு போயிட்டாரா? அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தினார், அழாதன்னு சொன்னார், ஆனால் பாடையில் கை வச்சார். பாடையில் கை வச்சோடனே சுமந்தவர்கள் நின்றார்கள். அதுதான் வசனம். சுமந்தவருங்க, பாடி தூக்கிட்டு போகிறவனுக்கு எப்பண்டா கொண்டு போய் குழியில் வைக்கலான் தான் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். வா, கரெக்டாக நீங்கள் அனுபவசாலி மாதிரி சொல்கிறீங்க. வெயிட்டாக இருக்கும்ல, அப்போ கொண்டு போய் இறக்கணும்னு ஓடுற நேரத்தில் இவர் டச் பண்ணிட்டாரு. டச் பண்ணவுடனே, கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, ஜீசஸ் வந்திருக்கிறார் அப்படிலாம் சொல்லலை. டச் பண்ணவுடனே அவங்க நின்றுட்டாங்களாம். அப்படியே புரியுதுங்க, டச் பண்ணிட்டாங்க. அடுத்தது முதல்ல தொடுறாரு, தட் இஸ் பவர், தொடுறது வல்லமை. ரெண்டாவது என்ன செஞ்சால் தெரியுமா? வாலிபனே, அதுதான் வார்த்தை, அதுதான் என்னது? வார்த்தை. வாலிபனே எழுந்துரு. உடனே அவன் எழும்பினான், எழும்பி எழும்பி குதிச்சு ஓடல, எழும்பி உட்காந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு எழும்புறதுக்கு ஆசை, உட்காந்து பிரசங்கம் கேட்கறது ஆசை இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நான் பாரத்தோடு உங்களோட பேசுகிறேன், அவன் உட்கார்ந்தான், வேதம் சொல்லுகிறது எழுந்தான், உட்கார்ந்தான். அப்போ உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்லையும் கர்த்தர் கிரியை செய்யணும்னா ரெண்டு காரியம் இருக்கணும். ஒன்று அனாயிண்டிங், ரெண்டாவது வேர்ட் ஆஃப் காட். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு செய்திக்குள்ளே வரேன். அமிலேக்கனுடைய ஆவியினுடைய அவன் குணம், அவன் உங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தா, அவன் நம்மளை தொட்டா, அவன் செய்கிற காரியம் என்னது? வழி மறிப்பான், முன்னேற முடியாதபடி. முன்னேற்றம்னா தொழிலாக இருக்கலாம், ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் முன்னேற முடியல. இப்போ பாருங்கள், 18 ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. 18 ஆரம்பிக்கும் போது இப்போ அந்த உற்சாகம் இருக்கா? உண்மையாக சொல்லுங்க, இருக்கா? இருக்கா? ஒரு சிலருக்கு இருக்கும். ஏன்னு கேட்டால், அவங்க ஆண்டவரோடு கூட நடந்திருப்பாங்க, நிறைய காரியம் நடந்திருக்கும். ஆமே, நிறைய காரியம் நடந்திருக்கும். சிலருக்கு நடக்கலை, நடக்கலையே, நடக்கலையே, இந்த ப்ராஃபசி சரியில்லையே, எங்கடா சொல்லுவான் ப்ராஃபசி? இன்றைக்கி நம் பாரத்தோடு நான் சொல்கிறேன், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், கையை வைத்து ஆமென் சொல்லுங்கள். அப்போ வழி மறிக்கிற ஆவி, அப்படின்னா வழி மறிக்கிறதுன்னா அவன் வந்து இப்போ வழி மறிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், எங்கே தான் போனோம்? வெரி குட். எங்கே தான் போனோம்? பின்னால் என்ன இருக்கு? பின்னால் என்ன இருக்கு? எகிப்து இருக்கு. நிறைய பேர் சரீரம் தான் அங்கே சர்ச்சில் இருக்கு, ஸ்பிரிட்ல எங்க இருக்கு? ஸ்பிரிட்ல எங்க இருக்கு? எகிப்துல தான் இருக்கு. எகிப்து எகிப்துனா எகிப்து எகிப்துன்றீங்களா? நாங்கள் பார்க்கவே இல்லையே. எகிப்து பைபிள் சொல்றாரு, அநித்தியமான பாவ சந்தோஷம், அதுதான் ஈஜிப்ட்.
என்ன சந்தோஷம்? அநித்தியமான பாவ சந்தோஷம். அநித்தியமானது, அநித்தியம் ஆப்போசிட் என்னது? நித்தியம். அநித்தியம் நல்ல கவனிங்க. அதான் ஈஜிப்ட். எகிப்துனா பாவ சந்தோஷம். என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒருத்தர் சொல்கிறாரு, சாட்டர்டே மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் கஷ்டப்படுறான் உழைக்கிறான், சண்டே வந்தால் ஜாலியாக இருந்துட்டு போட்டுமே. கர்த்தருடைய நாமத்தினால நான் பாரத்தோடு பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா, எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா, நாங்கள் ஏன் இன்னும் ஆசீர்வாதமாக இல்லை, நாங்கள் ஏன் இன்னும் எழுப்புதல் அடையலை, இன்னும் எங்கள் லைஃப்பில் ஏன் ஒரு மாற்றம் வரல? ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம் அல்லவா? நம்ம ஆண்டவர் யார்? நம்ம ஆண்டவர் தரித்திரம் உள்ளவரா சொல்லுங்க. ஆண்டவர் தரித்திரம் உள்ளவரா? ஏஸ் அப்பான்னு சொல்கிறான் இல்லை, நம்ம அப்பா தரித்திரம் உள்ளவரான்னு கேட்குறேன். சும்மா வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கள், வாய் திறந்து. அப்போ என் அப்பா பணக்காரனா? நான் யார் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் எப்படி இருக்க? எப்படி இருக்க பணக்காரன்? அதுக்குன்னு நாலஞ்சு வீடு ஆவடியில் வாங்கி வைங்கன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி எழும்பி ஆண்டவரே என்னை இந்த மாதம் முழுவதும் கடன் இல்லாமல் நடத்தினீரா? யோசித்து பாருங்க, பிரசங்கம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பாரத்தோடு நான் உங்களோட பேசுகிறேன் ஐயா. அப்போ ஏன் இதை பேசுகிறேன்னா, அமலேக்கு வந்து என்ன பண்ணிவிட்டான்? வழி மறைச்சிட்டான். வழி மறைச்சோன்னு எங்கே போகணுன்னு சொன்னேன்? ரிட்டன் தான் போகணும். ரிட்டனில் யார் இருக்கா? எகித்து மட்டும் இல்லை, அங்கே யார் இருக்கா? பார்வோன் இருக்கான். பார்வோன் இருக்கான். பார்வோனின் ஸ்பிரிட் இருக்குது. பார்வோன் தான் அழிஞ்சிட்டானே, பார்வோன் தான் மூழ்கி போட்டோமே, திரும்பி பார்வோன்றார அப்படி கூட சிலர் கேட்பான். பார்வோன் இல்லை, பார்வோனின் ஸ்பிரிட் இருக்குது. பார்வோனின் ஸ்பிரிட் என்னது? பைபிள் ஸ்டடியில் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் கிறிஸ்டி பேசுனா, பார்வோனின் ஆவின்னு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, யூடியூப்பில் போய் பாருங்கள். பார்வோன் ஸ்பிரிட் வந்தால் அது என்னெல்லாம் பண்ணோம், டாமினேட் பண்ணோம். சில பொம்பளைங்க டாமினேட் பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்களா இல்லையா? சில ஆம்பளைங்க டாமினேட் பண்ணுறான்னா வீட்டில் ரெண்டில் ஒன்று பண்ணிடுவேன், தொலைச்சி விடுவேன் அப்படின்லாம் சொல்கிறானா இல்லையா? அப்போ அது அதான் டாமினேட் ஸ்பிரிட். அது டாமினேட் பண்ணுறது. சில ஊழியக்காரங்களே சில டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் இறங்கினா டாமினேட் பண்ணுவான். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், சில ஊழியக்காரங்க சில விசுவாசிகளை டாமினேட் பண்ணுவான். ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன், ஒரு இடத்துல சர்ச் சண்டே சர்வீஸ் முடிஞ்சோன்னே எல்லோரும் நின்று இந்த பாருங்கள் உடன்படிக்கை பண்ணுமா, நான் சொல்லுங்கள், நான், நீங்கள் சொல்ல வேணாம், நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறார், நான் எந்த சபைக்கும் போக மாட்டேன், இங்கே தான் வருவேன், இங்கே தான் இருப்பேன். சொல்லு, வாய் திறந்து சொல்லு. அப்பாவி ஜனங்க, கிராம ஜனங்க, கிராம ஜனங்க. அதாவது நான் நல்லா சாப்பாடு போட்டேன்னா என் ஹோட்டலுக்கு தானே வரும், புரியுதா உங்களுக்கு? இதில் புரிஞ்சுமே, நம்ம எப்படி சொன்னால் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு புரியுது பார்த்தீங்களா? டக்குன்னு தலையாட்டுறீங்க, புரியுதுங்களா ஐயா? நான் பாரத்தோடு பேசுகிறேன். வழி மறிக்கிற ஆவி அதெல்லாம் போட்டோம், உங்களை வழி மறிச்சிருக்கிறான்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு வழி உண்டு. ஆமைன்னு சொல்லுங்க, ஒரு வழி உண்டு. கையை வைத்து ஆண்டர் தோத்திரம் பண்ணுங்க. அது என்ன வழி? இப்போ சொல்லிடுறேன் ஜெபம் பண்ணுவோம், சரியா? அது என்ன வழி? திரும்ப ஒன்று, அந்த யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரம், யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நான் வாசித்தேன், அமலேக்கர் வந்து ரவி தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார். அப்பொழுது மோசே, சத்தமா வாசிக்க கேப்போம், அப்பொழுது மோசே, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நீங்களே சத்தம் போட்டு வாசிங்க, பைபிளை வந்த வசனத்தை வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி வேகமாக, நீ வாசிங்க, 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 தொடர்ந்து வாசிங்க. வாசிங்க, பதினோரா வசனம், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள், அவன் கையை தாழ விடுகையில். பனிரெண்டாம் வசனம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று,
அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில் இருந்தது. யோசுவாவும் அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் கையை வைத்து அலையிலையா சொல்லுங்களேன். அலையிலுயா. இப்போ வழிமறித்த ஆவியை துரத்துவது எப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு அழகான பாடத்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ரொம்ப எளிய தமிழில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அமிலேகம் வந்துட்டான், வழி மறிச்சிட்டான். யார் லீடர்? யார் லீடர்? இப்போ தானே பார்த்தேன் அந்த வசனம். ஒன்பதாம் வசனம் யார்? அப்பொழுது மோசே. இப்போங்க யார் லீடர்? மோசே. புரியுதா? இப்போ மோசே வழி மறிச்சிட்டான். உடனே அவர் சொல்கிறார், மோசே சொல்கிறாரு, யோசுவாவை கூப்பிட்றாரு, யோசுவா நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு போய் நீ நாளைக்கு அவனோட கூட போய் நீ யுத்தம் பண்ணு. நீ என்ன செய்ய? யுத்தம் பண்ணு. சொல்லுங்கள், யுத்தம் பண்ணு. இன்னொரு முறை சொல்லுங்கள், யுத்தம் பண்ணு. யுத்தம் பண்ணு. நான் என்ன செய்வேன்? மலை உச்சியில் ஏறுவேன். அப்படி தானே வாசம்? நான் என்ன செய்வேன்? மலை உச்சியில் நான் ஏறுவேன். இப்போ மலை உச்சியில் ஏறுவேன்னு சொன்னார் யார்? அப்போ அவருக்கு வயசு என்னவா? 80 வயசாம். ஜாஷுவாவுக்கு வயசு என்னவா? 40 வயசாம். 40 வயசில் ஏறுறது நல்லதா 80ல் ஏறுறது ஈஸியா? 40ல் தான் ஈஸி. ஆனால் யோசுவா நீ யுத்தம் பண்ணு. நான் என்ன செய்கிறேன்? மலை உச்சியில் ஏறுறேன். 80 இயர்ஸ். நல்லா கவனிக்கணும். யுத்தம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். யுத்தம் பண்ணுறது கஷ்டமாக. முழங்கால் போடுறது எப்படி இருக்கும்? ஆனால் தான் எல்லா இடங்களும் சேர் தான். புரியுதுங்களா? நிறைய பேர் இப்போ முழங்கால் ஜாம. எனக்கு அந்த கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முழங்கால் அணிப்பாங்க. எல்லோரும் முழங்கால் அணிப்பாங்க. அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னால் ஆவிக்குரிய சபைகளெல்லாம் முழங்காலில் தான் நிற்பாங்க. முழங்கால் தான் நிற்பாங்க. அது ஒரு யுத்தம். முழங்கால் அணிக்கிறது என்னது? யுத்தம். முழங்கால் அணிக்கிறது என்னது? யுத்தம். இப்போ இவர் சொல்கிறாரு, 80 வயசில் சொல்கிறாரு, நான் எங்கே ஏறுறேன்? மலை மேலே ஏறுறேன். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இப்போ கொடைக்கானல் மலைக்கு யாராக போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. இப்போ மலையில் ஏற 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 மேலே போயிட்டீங்கல்ல, அங்கேருந்து பஸ்ஸில் அப்படி திரும்பும்ல, திரும்பும்போது கீழே இருக்கிற ஊரெலாம் எப்படி தெரியும்? குட்டி குட்டியாக தெரியும்ல. உண்மையில் அது குட்டியாக இருக்கு. மேலேருந்து பார்க்கும்போது கீழே வரக்கூடிய பஸ் எப்படி தெரியும்? சின்னதாக தெரியும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, மலையின் மேலே தேவ பிரசன்னத்துக்கு போக 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 அந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு சாதாரணமாக தெரியும். புரிஞ்சுதா உங்களுக்கு? கை வைத்து அலையிலையா சொல்லுங்கள். இன்னொரு முறை சொல்லுங்கள். இன்னொரு முறை சொல்லுங்கள். அப்போ வசனம் சொல்லுகிறது, மோசே சொல்கிறாரு, எப்பா அமிலேக்கம் வழி மறிக்கிறவனை முறியடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? எங்கே ஏறணும்? மலை ஏறணும். மலை ஏறினது மட்டுமல்ல, வசனம் சொல்லுகிறது மோசே 11வது வசனம் சத்தமாக வாசிங்க. தன் கையை ஏறெடுத்து, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில், அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இப்ப புரியுதா? மோசே எப்படி ஜெபம் பண்றாரு? எப்படி ஜெபம் பண்றாரு? கையை உயர்த்தி ஜெபம் பண்றாரு. அதனாலதான் நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். கத்தர் ஆராதிக்கும் போது கையை உயர்த்தி ஆராதிக்கணும். ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபம் பண்ணும்? கையை உயர்த்தி ஜபம். அந்த கையை உயர்த்துறதுல பெரிய சீக்ரெட் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு நிறைய வசனம் நான் சொல்லுவேன், ஆனால் டைம் இல்லை. கையை உயர்த்தி ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வசனம் இருக்கு.
அப்போ இவன் மோசே சொல்றாரு, நான் கையை உயர்த்துற மோசே வந்து ஏற்கனவே எத்தனை வயசு சொன்னேன், 80 வயசுல கையை உயர்த்து ஜெபம் பண்றாரு. வசனம் சொல்லுகிறது, மோசே தன் கையை ஏறெடுக்கும் போது இஸ்ரவேலர், அப்புறம் அவன் கையை தாழ விடும் போது அப்போ சீக்கிரட் எங்க இருக்கு, கையில இருக்கு. அப்போ கையை உயர்த்தது, ஆண்டவரே நான் உமக்கு அடிமைப்பா, அப்ப கையை உயர்த்துறது எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை ஏறெடுக்கிறப்பா, இதுதான் அதனுடைய நோக்கம். ஆமேன். மோசே ட்ரை பண்றார், ஏற்கனவே 80 இயர்ஸ் கையை உயர்த்தி போராடி ஜெபம் பண்றாரு, கொஞ்ச நேரம் ஆனோன்னு என்ன ஆயிடுது, தளர்ந்து போது. நம்ம லைஃப்ல கூட நல்லா போராடி ஜெபம் பண்றோம், நல்லா இருக்கு, சில நேரத்தில் ரொம்ப டயர்டாக போகுது, பரவாயில்ல விட்டுடலாம், ரெண்டு நாள் பரவாயில்ல ஜெபம் பண்ணலன்னா என்ன, சிலர் பாருங்களேன் பிரச்சனை வந்தால் தோத்துறோம் 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 ஜெப அறைக்கு சிலர் ஓடுவாங்க ஜெபம் பண்ணுறது பைபிளை தூக்கிட்டு. கொஞ்சம் பிரச்சனை சப்சைட் ஆயிடுச்சுன்னா மறந்துட்டேன் இன்னைக்கு. இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கஷ்ட காலத்தில் தான் ஆண்டவர் அதிகமாக தேடணும். ஆமீன் சொல்லுங்கள். அப்போது இனிமேல் நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும் சரி, வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, எங்கே ஜெபம் பண்ணாலும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். கையை உயர்த்தும் போது அவன் ஜெயிக்கிறான், இஸ்ரவேலர் கையை கீழே போட்டவனே அவளேக்க தோக்குறான். அதனால் என்ன பண்ணுறான், அடுத்த வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, இந்த ஊரும் ஆரோனும் சேர்ந்து மோசையின் கையை என்ன செஞ்சாங்க, தாங்கி பிடித்த போது கர்த்தர் நிரந்தரமான ஒரு விடுதலை தந்தார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா, அல்லேலூயா சொல்வீங்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாரத்தோடு நான் உங்களோடு பேசுகிறேன், இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபம் அமலேக்கின் ஆவி முறியும். அமலேக்கினுடைய ஆவி ஜெபம் பண்ணலாமா, மூடி வச்சுருங்க. இப்போ ஸ்தோத்திரம் பாலாகா பாஷகா தாராகா. ஆமே. அந்த அமிலேக்கியர் அப்படின்னாலே மாம்ச இச்சை அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்கிறாங்க, சரியா? ஸ்தோத்திரம் ப்ரைஸ் காட், ஸ்தோத்திரம் ஹாலேலூயா. ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்களேன். ஒரு பக்கம் மோசே கையை வைத்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் யோசுவா என்ன பண்ணுறான், பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறான், யுத்தம் பண்ணுறான். அப்போ கர்த்தர் உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஒரு பட்டயம் கொடுத்துருக்கிறார், அது என்னது, ஆவியின், அது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். புரியுதா உங்களுக்கு? அப்போ சாத்தானை ஜெயிக்கணும்னா வசனம் எங்கே இருக்கணும், இருதயத்திலிருந்தால் தான் எங்கே வரும், வாயில் வரும். அப்போ வசனத்தை பிடிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? என்ன எப்படி ஜெபம் பண்ணணும், வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேலே ஒரு ஜபாவியை ஊற்றுவார், ஜபாவியை ஊற்றுவார். வழி மறிச்சிட்டான், 11 மாதம் வழி மறிச்சிட்டான், முன்னேற முடியல, அதே விசுவாசத்தில் முன்னேற முடியல. ஆமே. சில நேரத்தில் என்ன பிரச்சனை என்னன்னு என்னால் புரிஞ்சுக்கிட முடியல. ஆமே. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக போச்சு, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன். எப்போ பார்த்தாலும் சாப்பிடணும், தூங்கணும், இப்படி 4 ஊருக்கு போகணும், வெளியே போகணும், ஷாப்பிங் போகணும், இந்த மாதிரி தான் எனக்கு எண்ணம் வருது. அது தப்பே இல்லை, அது தப்பே இல்லை. சாப்பிடணும், தூங்கணும், நல்ல ஓய்வு எடுக்கணும், ஷாப்பிங் போகணும், அது தவறே கிடையாது, அது பாவமே இல்லை. ஆனால் இவைகளையே நோக்கமாக இருந்துட்டு ஆமென் அமிலேக்கனை நீ கண்டுபிடிக்கலன்னா நீ திரும்ப எகிப்துக்கு தான் போகணும், எகிப்துக்கு தான் போகணும். அநித்தியமான பாவ சந்தோஷம். எகிப்துனா என்ன, அடிமைத்தனம். எகிப்துனா என்ன, அடிமைத்தனம். அடிமைப்படுத்தி வச்சிருக்கானா சாத்தான், சாத்தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கானா தம்பி? ஆமாம். லைவ் ஸ்ட்ரீமில் நேரடி ஒளிபரப்பில் அல்லாவிட்டால் இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கா? நல்லா பாடுற, வொர்ஷிப் பண்ணுற, நல்ல வசனங்கள்லாம் கேட்குறீங்க, ஆனால் ஏதாகிலும் ஒரு அடிமைத்தனம் இருக்கா? ஏசப்பா இருக்க வேண்டிய இடத்துல வேற யாராவது ஒருத்தர் இருக்கானா? அது ஒரு அடிமைத்தனம். மரியாள் சொன்னால் நான் இயேசுவுக்கு அடிமை. ஓ ஜீசஸ். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுயாரத்தின் ஆவி அல்லவா நம்ம பெற்றிருக்கிறோம்.
பெற்றிருக்கிறோம், அடிமைப்படுத்தி வச்சிருக்கானா, சாப்பாட்டில் அடிமையா இருக்கா, அல்லது ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, ஏசப்பாவை நேசிக்கிறத விட வேற எதையாவது நீ அதிகமாக நேசிச்சனா அதுவே ஒரு பொல்லாத குணம்தான். என்னை மன்னிச்சிருங்க, வழிமறிக்கிற ஆவி, அமலேக்கன் ஆவி, வழிமறிக்கிற ஆவி, இந்த ஆவியை ஆண்டவர் அழிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கப்பா, சவுலுக்கு சொன்னீங்கப்பா, அவன் அழிக்காமல் விட்டுட்டான்ப்பா, அழிக்காமல் விட்டுட்டான்ப்பா ஆண்டவரே. அதனால அவனுடைய ராஜ்ய பாரமே போயிருச்சே, ராஜ்யபாரமே போயிருச்சே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே. இந்த டிசம்பர் மாதம் உபவாச நாட்களில் ஆண்டவர் இந்த அமிலேக்கன் ஆவியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு இந்த வசனம் சொல்லி கொடுத்தீங்களப்பா ஆண்டவர், நல்ல ஒரு போதகர் போல வந்து சொல்லி கொடுத்தீங்களப்பா, நல்ல ஆண்டவர் தகப்பனை போல சொல்லி கொடுத்தீங்களப்பா, மூத்த சகோதரனை போல சொல்லி கொடுத்தீங்களப்பா. அப்பா என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தனே தவிர ஆண்டவரே என் பாதைய ஆண்டவரே திருப்பிட்டானே, ஆண்டவரே என்னுடைய பாதை எனக்கு முன்பாக இருக்கிற ஒரு பாதை, பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரு பாதை, செழிப்புக்கு நேராய் போக வேண்டிய ஒரு பாதை ஆண்டவரே மாறிவிட்டதே, துருபதேசங்களினால மாறிடுச்சே, மாறிடுச்சே. இயேசுவே, இயேசுவே எனக்கு இறங்குவீராகப்பா, இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குங்க. எல்லாம் கையை உயர்த்தி, அப்பா அமிலேக்கன் ஆவியை இப்ப நான் துரத்துவதற்கு 80 வயது மோசைக்கு பலன் கொடுத்தீரானால், யோசுவாவுக்கு பலன் கொடுத்தீரானால், யோசுவா பட்டய கருக்கினால் அமிலேக்கனை வெட்டி போட்டான். ஆண்டவர் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தின் மூலமாக அந்த சத்துருவை மேற்கொள்ளுவே. வழிமறிக்கிறானப்பா, சந்ததிகளை திருடுகிற ஆவி, சந்ததி பெருக கூடாதுன்னு தடை பண்ணுகிற ஆவி, சந்ததிகளை தடுத்து நிறுத்துகிற ஒரு ஆவி, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சந்ததிகளுக்கு விரோதமா ரொம்ப முக்கியமா ஜெபம் பண்ணணும், ரொம்ப முக்கியமாக ஜோம் பண்ணணும். ஆமாம், ரொம்ப முக்கியமாக ஜோம் பண்ணணும். தோத்துறோம், தோத்துறோம். பசங்க கீழ்படியாமல் இருக்காங்களா, அப்போ விட்டுருவோம், போகிற போக்களை விட்டுருவோம், அப்படி விடாதீங்க. போராடுங்க, போராடுங்க, போற விடக்கூடாது, விடக்கூடாது. ஆமாம், விடக்கூடாது. ஏறோது பிளான் போட்டான், தந்திரமாக பிளான் போட்டான், சாஸ்திரிகள் தான், ஞானவான்கள் தான், அவன்கள ஏமாந்துட்டானுங்க. ஆனால் கர்த்தரோ கிருபையாக நடத்தினவரே, என் வீட்டை வழி மறிச்சிட்டானே, என் புருஷனை வழி மறிச்சிட்டானே. ஒருவேளை உங்கள் புருஷன் குடிகாரனாக இருக்கிறானா, அமிலேக்க வழி மறிச்சிட்டான், கவலைப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த குடியின் ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பேசணும், உங்கள் கையில் தான் இருக்கு, நீங்கள் பேசுங்க வாயை திறந்து. ஆமென், ஹல்லேலூயா, பேசுங்க வாயை திறந்து, பேசுங்க வாயை திறந்து, பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் வந்து தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், எப்போ பார்த்தாலும் தூக்கம்தான், போய் ஆண்டவர் வீட்டுக்கு போனால் தூக்கம், ஆண்டவரே சாப்பாடு தூக்கம், இதில் தான் நான் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ அவன் வழி மறிக்கிறான், வழி மறிச்சிருக்கிறான் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே 10 வருஷத்துக்கு முன்னால் உம்மை தேடி வந்தேனே, அப்போ 10 வருஷம் அனுபவம் இல்லையே, இப்போ ஆண்டவரே உம்மோட குரல் கேட்கலையே, ஏசப்பா ஏசப்பா எனக்கு கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. அப்பா உமக்கு தோத்திரம் ராஜா. தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய கை, தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய கை அமலேக்குக்கு விரோதமாக இருக்கும், இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை கிருபையா தொட்டுட்டாரு, இப்ப நீங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க இப்ப தைரியமா இருக்கீங்க, நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க சர்ச்சுக்கு போறீங்க. ஆனா உங்கள் குடும்பம், உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க அண்ணன் தம்பிய பாரு. ஆமென். அவன் வரணும், வரணும் இயேசுவின் நாமத்தினால வரணும். ஆமென், வரணும் தகப்பனே. ஆமென். ஹால நல்ல வாய் விட்டு ஜெபம் பண்ணணும்,
வாய் விட்டு ஜெபம் பண்ணணும், மன கிளேசத்தோடு ஜெபம் பண்ணணும், சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே என் கணவனுக்காக, இயேசுவின் நாமத்தில் என் மனைவிக்காக, இயேசுவின் நாமத்தில் என் மூத்த மகளுக்காக, இயேசுவின் நாமத்தில் என் மூத்த மகனுக்காக, ஆண்டவர் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. நல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, மனசுக்குள்ள ஜெபம் பண்ணாதீங்க, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. காபாதா 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 லா காதா லா காபாதா லா காபா. நல்ல வாய் விட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமா, இயேசு சிலுவையில சாத்தானை நசுக்கினது உண்மை, சிலுவையில ஜெயம் எடுத்தது உண்மை. நீ நானும் ஜெயம் எடுக்க வேண்டுமே, ஜெயம் எடுக்க வேண்டுமே, இயேசுவின் நாமத்தினால அமிலேக்கியனை மேற்கொள்ள வேண்டுமே. நாமத்தில் முரட்டாட்டத்தின் ஆவியே, முரட்டாட்டத்தின் ஆவியே, குழப்பத்தின் ஆவியே, கடினமான இருதயமே, இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாய் வருகிறேன், வருகிறேன். விடாதீங்க, விடாதீங்க. உங்க ஜெபம் மாற்றங்களை கொண்டு வரும். ஆண்டவர் சிலருக்கு அந்த ஆவியின் மேல அதிகாரத்தை இப்ப கொடுப்பாரு. இப்போ அந்த ஆவிகளின் மேல ஒரு அதிகாரத்தை கொடுப்பாரு. ஆமென், அதிகாரத்தை கொடுப்பார். அற்பமா நினைக்காதீங்க, அற்பமான ஆட்களை தான். ஆமென், நீ ஏழை நினைக்காதீங்க, ஏழைகளை தான் கர்த்தர் அக்னியா மாற்றிடுவாரு. ஆமே, நான் இங்கே ஒரு மூலையில் இருக்கிறேன், எனக்கு பைபிள் அறிவு இல்லைன்னு சொல்லாதீங்க. அவருடைய ஆனந்த ஞானம், அவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும். உங்க வார்த்தையில ஒரு அபிஷேகம் இருக்கும் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு அக்னி, அக்னி அப்படிப்பட்ட ஒரு பலன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பிசாசு உடைச்சிட்டான். கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, பேச்சுவார்த்தை இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. பிரிஞ்சு போகலான்னு பேசிக்கிட்டு இருக்கான், பிரிஞ்சு போயிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கான். சாத்தான் தந்துற அந்த எல்லா கையை உயர்த்தி, இயேசுவை நாமத்தில் எங்க வீட்டில் பிரிவினை ஆவிக்க இடம் கிடையாது, என் புருஷனை பிரிக்க எந்த சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது, என் மனைவியை பிரிக்க அதிகாரம் கிடையாது, என் பிள்ளைகளை பிரிக்க உனக்கு அதிகாரமே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் அமிலேக்கின் ஆவி, அமிலேக்கின் ஆவி விலகு, விலகு. நல்ல கைய உயர்த்தி வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினால அமலேக்கின் ஆவிகளுக்கு விரோதமாய் போராடி ஜெபிக்கிறோம், யுத்தம் பண்ணுகிறோம், யுத்தம் பண்ணுகிறோம். அமலேக்கின் வழி மறித்ததை மனதில் வைத்த தெய்வமே, எங்களுக்கு விரோதமாய், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்களுடைய சரீர சுகத்துக்கு விரோதமாய் எழுப்பின பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அதட்டி ஜெபிக்கிறோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிருபை செய்திடோ,
அமலேக்கரை மேற்கொள்றீங்க, அதுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுவார். நம்புறீங்களா? வழிமறித்த ஆவி, முன்னேற விடாம கெடுத்த ஆவி, முன்னேற விட முடியாம மறுபடியும் எகிப்தின் அனுபவத்துக்கு கொண்டு போன ஆவி, இயேசுவின் நாமத்தினால பூமியில இராதபடிக்கு நிர்மூலம் பண்ணப்பட்ட ஆவி, என்னையோ என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ என் வருமானத்தையோ என் சரீரத்தையோ என் எதிர்காலத்தையோ என் ஊழியத்தையோ தொட முடியாத இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காட்ட போறீங்க. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிங்க. நன்றி ஆவியானவரே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே மன்னிக்கிறவர். நம்மை கண்டும் காணாமல் நாம் அவரை தேடி வரும்போது நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர். நம்மோடு கூட பேசினாரே. ஆனா ஒன்னு தீர்மானம் பண்ணணும், என் ஜப வாழ்க்கை பெருகணுமே ஐயா, என் ஜப வாழ்க்கை பெருகணுமே, என் ஜப வாழ்க்கை பெருகணுமே. கைகளை உயர்த்தி, என் ஜப வாழ்க்கை பெருகணும் ஐயா, ஜப வாழ்க்கை பெருகணும் ஐயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் ஜப வாழ்க்கையில பெருகினபடியினால்தான் சத்துருவை ஜெயித்தார்கள். அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை தேடினார்களே. தினமும் மூன்று வேளை தானியேல் உம்மை தேடினானே. ஒரு நாளைக்கு ஏழு முறை நான் கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது சொன்னானே. நாங்கள் உமை தேடணுமே, கைகளை உயர்த்தி உமை தேடணுமே. காலையில் எழுமுனா என்ன சாப்பிடலான்னு, ஆமா என் ஃப்ரிட்ஜை தான் தேடுறேன், ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு, அங்கே என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்கு, நான் தேடுறேன். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தேடணுமே ஐயா, தேடணும் ஐயா, தேடணும் ஆண்டவரே. ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்க ஐயா, ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க ஐயா, ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கய்யா. எனக்காகவே நான் ஜெபம் பண்றத கொஞ்சம் மாற்றி, என் தேசம், என் பட்டணம், என் மக்கள் ஆண்டவரே, என்னுடைய சபை ஆண்டவரே, என் சபைக்கு நான் இத்தனை வருஷமா போறேனே, பத்து வருஷமா நான் போறேனே, ஒரு பத்து ஆத்துமாக்களையாவது நான் அங்க கொண்டு போய் சேர்த்தனா, சேர்த்தனா இல்லையே, இல்லையே ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனை முறை உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கியிருக்கேன், எவ்வளவு ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினீங்க. நான் உமக்காக என்ன செய்தேன், என் ஜப வாழ்க்கை, என் ஜப வாழ்க்கை கட்டி எழுப்புங்கப்பா, என் ஜப வாழ்க்கை கட்டி எழுப்புங்கப்பா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜப வாழ்க்கை கட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவர் சுயநலமான ஜபம், என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு வீடு தாங்க, எனக்கு சைக்கிள் தாங்க, அதை தாங்க, இதை தாங்கன்னு இதை மட்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது மட்டும் ஜபம் அல்ல.
அழிந்து போகிற ஆத்துமாக்கள் என் தேசம். ஆண்டவரே, அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல ஒரு மாற்றம் வரணுமே, ஒரு மாற்றம் வரணுமே. தாலுகா ஜபங்களில ஒரு அக்னி இறங்கணுமே, தாலுகா ஜபங்களில ஒரு அக்னி இறங்கணுமே. ஐயா, கைய உயர்த்தி நல்ல வாயை திறந்து, வாயை திறந்து, அப்பா ஆண்டவரே, 32 மாவட்டங்களும் தமிழகம் எங்கிலும் 7.5 கோடி மக்களும் 135 கோடிக்கு மேற்பட்ட இந்திய ஜனமோ உம்மை அறிந்தால் நலமாயிருக்குமே. எல்லாம் கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்து கூப்பிடு, கூப்பிடு. அப்பா, அப்பா, உமக்கு தோத்திர ராஜா. ஆண்டவரே, தோத்திர ராஜா. யார் எங்களை விடுதலை பண்ணுவாங்க? எந்த ஆஸ்பத்திரிக்கு போனா இந்த வியாதி சுகமாகும்? எந்த மந்திரவாதிகிட்ட போனா எனக்கு கரெக்டா சொல்லுவாங்க? எங்க போனா எனக்கு சரியா குறி சொல்லுவாங்க என்று அலைந்து திரிந்த மக்கள் இருக்காங்களே. இயேசுவே, 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 கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. கையை உயர்த்தி ஆமென், கிருபை பாராட்டுங்க. ஜபாவி மேலே இறங்கட்டும், கேளுங்க, கேளுங்க. ஜபாவி இறங்கட்டும்ப்பா. நான் வழக்கமாக ஜெபம் பண்ணுறமா தான் ஜெபம் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த பிரச்சனையை தான் ஞாபகம் வருகிறது. ஆனால் என் மேலே ஒரு அக்கினி விழுமென்றால், என் மேலே ஒரு அபிஷேகம் விழுமென்றால், என் மேலே ஒரு அக்கினி விழுமென்றால், அந்நிய பாஷை வரும் எனக்கு கிடைக்கும் என்றால், நான் தேவனோடு நான் பேசுவேனே. வாய் விரிவாய் தரங்க, ஒரு அக்னி உங்க மேல விழுகிறது. ஹல்லேலூயா, just lift up your voice. ஆமென். ஆமென். வாய் விரிவாய் தர, வாய் விரிவாய் தரங்க. புது புது வார்த்தை, புது புது வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டே இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் ஏவப்படுகிற ஆவிகள், குடும்பங்களுக்கு விரோதமாய் ஏவப்படுகிற ஆவிகள், குடும்பங்களை கெடுக்கணும் நினைக்கிற ஆவிகள், துர் உபதேசங்கள், ஜனங்களை வேறு பக்கமாய் திருப்புகிற உபதேசங்கள், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆவி வருவதாக. எல்லாம் கையை உயர்த்தி, இயேசுவே, நீர் ஜெபித்த போது அப்பா பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நீங்க ஜெபம் பண்ணீங்களே. எபிரேயர்ல வாசிக்கிறோமே, எபிரேயர் 5:7 சொல்லுகிறது போல, ஏசப்பா நானும் சத்தமிட்டு ஜெபிக்க எனக்கு கண்ணீரின் ஆவியை தாங்க. நல்ல கைய உயர்த்தி, வாய, வாய தரங்க, தலையை கீழே தொங்க போடாதீங்க. நல்ல கைய உயர்த்தி ஸ்ட்ரெயின் பண்ணுங்க, போராடுங்க, போராடுங்க. நல்ல வாயை தரங்க. ரபாலா ராங்கா தாபா காபோ டக தக தக லக தலோ மேமா மக பதல கப தல கப கப தக பதல கப. அனுதினமும் தற்கொலை பண்ணுகிறவங்க நிறைய பேர் டெய்லி நியூஸ்ல வாசிக்கிறோம். பயங்கரமான குடும்ப சண்டை, குடும்பம் உடையுது, பிசாசு குடும்பங்களை உடைக்கிறான். புருஷனையே ஆள வச்சு அடிக்கிற மனைவி, மனைவியை கொல்லுகிற புருஷன், அசுத்தமான காரியங்கள். அப்பா நல்லா கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா நல்லா கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த பொல்லாத ஆவிகள் எங்கள் தேசத்தை விட்டு வெளியே போகட்டும். ஸ்தோத்திரம். போன வாரத்துல இந்த ஆவடி காமராஜ நகருக்குள்ள ஒரு வயசான அம்மாவையும் அவங்க மனைவியும் கொன்னுட்டான் பிசாசு. கொன்னு அங்க இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். ஆமென். வேதனை பரிதாபமா செத்து போனாங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, நிறைய இடங்கள்ல அவன் இந்த திருடர்கள் அலைகிறாங்க. ஆமா, நேற்று நியூஸ்ல வாசித்தேன், நியூஸ்ல பார்த்தேன், இந்த ஆவடி திருவள்ளூர் வட்டாரங்களில நிறைய திருடர்கள் அலைகிறார்கள். அந்த ஆவிகள் எல்லாம் துரத்துகிறோம். எல்லாம் கையை வைத்து ஆவிகளை துரத்துகிறோம், ஆவிகளை துரத்துகிறோம். மக்கள் பாதுகாப்பா இருப்பார்களாக. ஐயா, எங்க போனாலும் ரோடு ஆக்சிடென்ட், உயிர் சேதம், ஐயா ஐயா, விபத்து இல்லாத இந்தியாவாய் மாற்றுங்க, விபத்து இல்லாத தமிழ்நாடாய் மாற்றுங்க, மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க பார்த்தாலும் விவாகரத்து, எங்க பார்த்தாலும் விவாகரத்து. வாழ பிரியப்படல,
வாழ விரும்பல. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கையை உயர்த்து. இந்த ஆவிகள் எங்க சபைக்குள்ள வந்துடக்கூடாது, விசுவாசிகளுக்குள்ள வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, இந்தியர்கள் விவாகரத்தை கூறக்கூடாது. இயேசுவின் நாமத்துல ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம், ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம், கையை உயர்த்தி ஜெபம் பண்றோம், வாயை திறந்து ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சமீப காலத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை என்கிட்ட பேசிட்டு வர்றாரு. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதாவது கார்பரேட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அசுத்தம். எல்லாரும் குடிக்கிறது, எல்லாம் ஸ்மோக் பண்ணுறது, ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்றா சுற்றுறது, இப்படி பயங்கரமான ஆவிகள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமேன். அவங்க மத்தியில் கர்த்தர் ஒரு அக்னியை போடணும். எல்லாம் கையை உயர்த்தி, கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அக்னியை போடணும். இளம் சமுதாயத்தை கிடக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் கையை உயர்த்தி. எல்லாம் காலேஜில் கூட, காலேஜில் கூட. ஆமேன். இயேசுவின் நாமத்தினால எங்கெங்கெல்லாம் கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கோ, வெளிநாட்டு கம்பெனிகள் இறங்கி இருக்கோ, அந்த ஆவிகள் அங்கே இறங்கி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தாயை மதிக்காம, தகப்பனை மதிக்காம, அக்கா தங்கச்சியை மதிக்காம, மனைவியை மதிக்காம, கீழ்ப்படியாமல் சுற்றுகிற முரட்டாட்டத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்துகிறோம். வருகிற நாட்களில் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மத்தியில், இப்படிப்பட்ட படித்த பிள்ளைங்க மத்தியில் நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். ஆமே. எல்லாரும் கையை உயர்த்து, எல்லாம் கையை உயர்த்தி. ஏசப்பா, அப்படிப்பட்ட ஐடியில் இருக்கிறவங்களாம் கொண்டாங்க ஆண்டவர். எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கொண்டாங்க, எல்லா ப்ரொஃபஸரும் கொண்டாங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால எல்லா ஆண்டவரே எல்லா ஆட்களை கொண்டாங்க, டாக்டர்ஸை கொண்டாங்க, என்ஜினியர்ஸை கொண்டாங்க. மூளை அறிவு இயேசுவின் நாமத்தில் போவெளிய. பிசாசின் எண்ணங்கள் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்டர்நெட்டில் இருக்கிற கிரியைகளை வச்சுக்கிட்டு அலைகிற ஆவிகளை துரத்தி ஜெபிக்கிறோம், துரத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரியுங்க பார்ப்போம். நன்றி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சித்தம் என்றால் நாளைக்கும் இந்த அமலேக்கியன் ஆவியை குறித்து தொடர்ந்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்மை நடத்துகிறபடி நம்ம நடப்போம், அவர் ஏவுகிறபடி ஜெபிப்போம். ஒரு பெரிய ஜெயம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தியிருக்கிறார். போன வருஷம் நம்ம 2017 நம்ம நடத்தின 21 நாள் உபவாச ஜபம், அந்த நாட்களில் நடந்த கிரியைகளை விட இந்த 18 நடக்க போகிற கிரியைகள் அதிகமாக இருக்கும். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிர் நல்ல கரங்களை தட்டி புகழ்ந்து பாடிடுவே ராஜா.